வணக்கம் வைத்திய கலாநிதி புஷ்பராஜன் அவர்களே. வணக்கம். நீங்கள் இலங்கைக்கு இதற்கு முன்னும் வருகை தந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம். அதே வேளையில் நீங்கள் தற்பொழுது இலங்கைக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இலங்கைக்கு வந்திருக்கும் நோக்கம் என்னவென்று எங்களுக்கு சுருக்கமாக சொல்ல முடியுமா? என்னுடைய வாழ்க்கையில கடவுள் செய்த பெரிய அதிசயங்களையும் என்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையை மாற்றி என்னை ஒரு உண்மையான ஒரு மனுஷனாக மாற்றி விவரங்களையும் கூடியவரை எல்லாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற பாரம் எனக்கு உண்டு. அதன்படி சத்தியவசன நிகழ்ச்சி என்னுடைய அழைப்பிற்கு இணங்க, பேக் டு த பைபிள் பிராட்காஸ்டினுடைய நிலைய அதிகாரியுடைய அழைப்புக்கு இணங்க நான் இந்த இலங்கைக்கு மறுமுறை நான் வந்திருக்கிறேன். நல்லது. நீங்கள் சத்தியவசன நிகழ்ச்சிகளிலும் அதிக ஈடுபாடு கொண்டுள்ளீர்கள் என்பதை நான் உங்களது பிரசங்கத்தை நேரடியாக கேட்கும்போது காணக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்ல, நீங்கள் நடத்திய பிரசங்கங்களில் அநேகம் பேர் வெகு ஆர்வத்தோடு கலந்து கொண்டதை நான் கண்டேன். இளைஞர்கள், வயோதிபர்கள், இப்படி வயது சார்பு இல்லாமல் பலரும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு சிறப்பான கருத்துக்களை பரிமாறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது என்பது எங்களுக்கு கண்கூடாக தெரிகிறது. இதை கேட்கும் கிறிஸ்தவ அன்பர்கள், அதாவது உங்களது பிரசங்களை கேட்கும் கிறிஸ்தவ அன்பர்கள் எந்த அளவில் இதை ஒத்துக்கொள்கிறார்கள் என்பதையோ அல்லது எந்த அளவில் இதை வரவேற்கிறார்கள் என்பதையோ பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? செய்திகளுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் உள்ள மாற்றங்கள், அவர்கள் எழுதுகிற கடிதங்கள், செய்திகளின் போதே அவர்கள் கவனிக்கிற அந்த விதங்கள், இவைகளை பார்த்து உண்மையிலேயே கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை பார்க்கிறேன். நான் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பிரசங்கத்தின் மூலியமாக எந்த ஒரு மனுஷனையும் மாற்றக்கூடும் என்று நான் நினைக்கிறதே கிடையாது. ஒரு மனுஷன் மற்றொரு மனுஷனை நிச்சயமாக மாற்ற முடியாது, ஆனால் கடவுள் ஒரு மனுஷனை மாற்ற முடியும் என்பதை பரிபூர்ணமாக நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில தான் என்னை மாற்றிய என் தெய்வத்தை குறித்து நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன், என் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். மனிதனுடைய, பொதுவாக கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனைகள், வாழ்க்கை பிரச்சனைகள், அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், இவற்றை மாற்றுவதற்கு செபம், செபித்தல் என்பது எந்த அளவில் உதவுகிறது என்பதை நீங்கள் சற்று விளக்கமாக சொல்லுங்கள். கடவுளோடு மனுஷன் தொடர்பு கொள்ள ஒரே ஒரு வழி ஜபம் ஒன்று மாத்திரம்தான். ஜபத்தின் மூலியமாகத்தான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் கடவுளிடத்தில் சொல்ல முடியும். வேத புஸ்தகம் வாசிக்கிறது மூலியமாய் கடவுள் நம்மிடத்தில் பேசுகிறதை அறிய முடியும். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உண்டு. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனை நம்பினாலும் அவன் கடைசி வரைக்கும் நம்மை ஆதரிப்பான் என்று சொல்லி நம்ப முடியாது. பெற்றவர்களானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, கூட பிறந்தவர்களானாலும் சரி, தொழில்கள் கூட அல்லது வியாபாரங்கள் அல்லது நம்முடைய வேலைகள் கூட நம்மை கடைசி வரைக்கும் ஆதரிக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் கடவுள் நம்மை கடைசி வரைக்கும் கைவிடாத ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த ஜபத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் ஆண்டவரோடு சொல்லலாம், பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு நண்பனை போல அவர் நாம் ஜபிக்கும் போது பக்கத்தில் வந்து அவர் கேட்கிறார். வேதவசனம் சொல்கிறது, 145 சங்கீதம் 18 வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபஸ்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எப்பொழுது ஜபித்தாலும் அவர் பக்கத்தில் வருகிறார். அதனால் தான் அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, ஜபத்தை கேட்கிற தேவன் என்று. திரு புஷ்பராஜன் அவர்களே, நீங்கள் வைத்திய கலாநிதியாக இருந்தும் கூட தற்பொழுது இந்த கிறிஸ்தவ பிரச்சாரங்களில் அதிகமாக ஈடுபட்டு வருகிறீர்கள். அத்தோடு உங்களுக்கு இந்த விதமான மனமாற்றத்தையோ அல்லது இந்த துறையில் ஊக்கத்தை அளிப்பதற்கு உங்களுக்கு ஏதுவாக அமைந்தது என்ன என்று ஒரு முறை சொல்லுங்களேன். நான் வாழ்க்கையில மிகவும் பயங்கரமான பாவங்களில் ஈடுபட்டவன். இந்தியா தேசத்தில், தமிழ்நாட்டில, சேலம் மாநகரத்தில் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. 1941 வருஷம் நான் பிறந்தேன். ஆனால் சேலத்தில் நான் படிக்கும்போது நான் அநேக கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டேன். என் பெற்றோர்கள் என்னிடத்துல எவ்வளவு தூரம் என்னிடத்துல சொல்லி பார்த்தார்கள், என் வாழ்க்கை மாறவில்லை. 6 சகோதரிகளுக்கு பிறகு கடைசியாக பிறந்த என்னுடைய வாழ்க்கையில அதிகமான அளவு உலக பிரகாரமாக ஜீவித்தேன். ஆனால் இந்த சூழ்நிலையில நான் ஆரம்பத்தில் வீட்டை விட்டு வெளியேறிய நான் இராணுவத்தில் சேர்ந்தேன். இராணுவம் தான் என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வழிவகுத்து கொடுத்தது. அந்த இடத்துல தான் வைத்தியத்துறைக்கு கூட நான் படிக்க ஆரம்பித்தேன். 1964 வருஷம் வைத்தியனாக நான் வெளியே வந்தபோது ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனத்தின் நிலையத்தில் முதலாவது எனக்கு ஒரு வேலை கிடைத்தது.
அங்கு நல்ல ஆவிக்குரிய மாற்றம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் எந்த வேலையும் செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் உண்டு. ஆனால் என்னை அவர்கள் தொடர்ந்து உபயோகித்தார்கள். காரணம், வேற டாக்டர்மார் யாரும் கிடைக்காததுனால என்னை உபயோகித்தார்கள். அந்த சூழ்நிலையில என்னிடத்துல நான் மனம் மாற வேண்டும் என்று எல்லாரும் என்னிடத்துல சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் ஒரு டாக்டராக இருந்ததுனால அவர்கள் சொல்லுகிறதை நான் அலட்சியப்படுத்தினேன். எனக்குள்ள ஒரு பெரிய அகம்பாவம் இருந்தது. ஆனால் சில வாரங்கள் கழிந்ததுக்கு பிறகு என்னிடத்துல பேசினவர்கள் எல்லாரையும் நான் அவமானப்படுத்தி இனிமேல் என்னிடத்துல இதை சொல்லக்கூடாது என்று சொல்லி அனுப்பினேன். ஆனால் ஒரு நாள் ராத்திரி 2:30 நான் என்னுடைய அறையை விட்டு வெளியே வந்தபோது அங்கு ஒரு கூட்டம் கண்ணீரோடு அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை கவனித்தேன். அவர்கள் எதுக்காக ஜெபிக்கிறார்கள் என்று பார்த்தபோது என் பெயரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார்கள். கர்த்தாவே, இவரை எப்படியாவது மாற்றம், இந்த டாக்டர் புஷ்பராஜின் ஜீவித்தை மாற்றம் என்று சொல்லி அழுகிறதை பார்த்தேன். இவர்கள் ஏன் எனக்காக ஜெபிக்க வேண்டும்? இந்த கேள்விக்குறி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது. சில வாரங்களுக்கு பிறகு நான் தனிமையாக வீட்டில் இருக்கும்போது சமாதானமற்றவனாக இருந்தேன். அப்பொழுது இவர்கள் ஜெபித்த அந்த ஜெபத்தை நான் கேட்க நேர்ந்தது, யோசிக்க நேர்ந்தது. தனிமையாக போய் உட்கார்ந்து என்னுடைய பாவங்களெல்லாம் நான் அறிக்கை செய்து, கடவுளே, எல்லாரும் என்னை குற்றவாளிகள் என்று சொல்லுகிறார்கள், வாஸ்தவம் தானா என்று சொல்லி ஆரம்ப காலத்தில் நான் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் ஆண்டவருக்கு முன்னதாக அறிக்கை செய்தேன். அவர் கிருபையாய் அதை மன்னித்தார். மன்னித்தார் என்பதற்கு உறுதி என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட சந்தோஷம். இனி நான் பாவத்தை செய்ய மாட்டேன் உறுதி வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வாக்கு தத்தம். மன்னிப்பு கேட்பவர்களுக்கு அவர் மன்னிப்பதற்கு உண்மையை நீதி உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி என் வாழ்க்கை முழுவதுமாக மாறினது. அதற்கு முன்பு போலி டாக்டராக இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ உண்மை டாக்டராக இருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசிரியத்த இந்த காரியத்தை மற்ற இடத்துல சொல்லாமல் என்னால் மறைக்க முடியவில்லை. ஆகவே தான் இளைஞர்களும் கூட உங்களுக்கு மத்தியிலும் சொல்லும் ஒரு சந்தோஷமான ஒரு பெருமையை நான் அடைந்து கொண்டிருக்கிறேன். உங்களது கருத்தினை கேட்கும் போது உண்மையாகவே இந்த செபித்தல் என்பது, அதாவது கிறிஸ்தவராகிய நாங்கள் எங்களுக்காக நாங்களே செபித்தலையும் விட மற்றவர்கள் எங்களுக்காக செபிப்பது நல்லது என்ற கருத்தை எங்களுக்கு ஊட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அந்த கருத்து நான் சரியான எதிர்பார்க்கிறேன். நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம், அது உண்மையான காரியம். இன்றைக்கு நம்முடைய இலங்கையில பெரிய மாற்றங்களோ அமைதி சந்தோஷம் இவைகள் உருவாக வேண்டும் என்றால் பெரிய பெரிய பிரசங்கமார்களை கூப்பிட்டால் மாத்திரம் போதாது. மனுஷனுடைய பிரசங்கம் யாரையும் மாற்றாது. ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் சபை வித்தியாசம் இல்லாதபடி ஒரு இடத்துல உட்கார்ந்து இலங்கை நகரத்துக்காகவும் இலங்கை நாட்டுக்காகவும் இன்னும் மற்ற தேசத்தினுடைய அமைதிக்காகவும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது நிச்சயமாக அதன் பலனை பார்க்க முடியும். வேத புஸ்தத்தில் சொல்லுகிறது, ரெண்டு பேர் ஒரு காரியத்தை குறித்து என்னிடத்துல கேட்டால் நான் அதை நிச்சயமாக நடத்தி தருவேன் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 18:19 வாக்கியத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சேர்ந்து நாம் இணைந்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு செவி சாய்க்கிறார். அடுத்ததாக, நீங்கள் இலங்கையில் வந்து பல பிரசங்களை நல்ல முறையிலே எங்கள் கிறிஸ்தவ சகோதரர்களுக்காக அளித்து வருகிறீர்கள். அதே நேரத்தில் நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் தமிழ்நாட்டிலே, அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் வாழ்ந்தாலும் கூட கேரளா போன்ற பகுதிகளில் சென்று ஆதிகால வாசிகளுடன் நீங்கள் பழகி அவர்களோடு சம்பாஷித்து அவர்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையான மட்டத்திற்கே போய் நீங்கள் அவர்களோடு கிறிஸ்தவ சேவை செய்வதாக, அதை பற்றி எங்களுக்கு விரிவாக சொல்ல முடியுமா உங்களை? ஆம், 76 வருஷத்தில் நான் என்னுடைய வேலையை விட்ட போது இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு தரிசனத்தை தந்து கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலேயே போய்கொண்டிருக்கிறதை விட என்னை குறித்து கேள்விப்படாத மக்களிடத்தில் நீ செல்ல வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு பாரத்தையும் எனக்கு ஒரு அழைப்பையும் கர்த்தர் விடுவித்தார். காரணம், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் செய்திகள் மேல் செய்திகளை கேட்டு கேட்டு ஏறக்குறைய அஜீர்ணமான நிலைமையில இருக்கிறார்கள். ஆக இனி அவர்களுக்கு செய்திகள் போதும். ஆனால் செய்தியை ஒரு முறை கூட கேள்விப்படாத மக்கள் உண்டல்லவா? அவரை குறித்து நீ பாரப்பட வேண்டும் என்று சொன்னதுனால நான் முதலாவதாக ஆதிவாசிகளுக்கு மத்தியில நான் சென்றேன். பேப்பரில் இப்படி ஒரு கற்கால மனிதர்கள் இருக்கிறார்கள் விவரத்தை நான் முதலாவது கண்டபோது இத்தனை வருஷங்கள் கழித்து இப்படி கூட இருக்கிறார்களா, இந்த ஜனங்களுக்கு யார் கிறிஸ்துவை பற்றி சொல்வது என்று சொல்லி எனக்குள்ளே பாரம் ஏற்பட்டது. இதே பாரம் கேரளத்திலும் ஆந்திராவிலும் தமிழ்நாட்டிலும் மற்றவர்களுக்கு உண்டானதை கவனித்தேன். இந்த பாரம் ஏற்பட்ட எல்லாருமே ஒன்றாக ஒரு இடத்துல சேர்ந்து நாங்கள் ஜெபித்து நாங்கள் ஏறக்குறைய 14-15 பேர்கள் அந்த காடுகளுக்கு உள்ளே பிரவேசித்து 48 மைல் தூரம் நடந்தே உள்ளிலே பிரவேசித்து பாறைகளுக்கு அடியில ஜீவித்துக் கொண்டிருக்கிற அவர்களோடு நாங்களும் எங்களுடைய சட்டைகளை எல்லாம் கழட்டி அவர்களோடு அவர்களாக நாங்கள் அங்கு தங்கி அவர்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய சில உதவிகளையும் செய்து அவர்களோடு கூட கிறிஸ்துவை குறித்து அறிவித்தோம். பாஷை தெரியாத அவருடைய வாழ்க்கையில எங்களுக்கு பாஷை அறிவிப்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. செய்கை மூலமாய் நாங்கள் சொன்னோம், பாடல்களை கேட்டு ரசித்தார்கள். ஆனால் அவளை எங்களால் எந்த விதத்திலும் கடவுளை புரிந்து வைத்துக் கொள்ள முடியவே இல்லை, புரிய வைக்க எங்களால் இயலவில்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். கடந்த 3-4 வருடங்களாக கடந்து சென்றதுக்கு பிறகு இப்பொழுதுதான் ஓரளவுக்கு அவருடைய உள்ள
உலகத்தில் கடவுள் என்றால் யார் என்று புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்கிறது சூரியனையும், காட்டில நெருப்பு பற்றி கொண்டால் அந்த நெருப்பை ஒரு தேவன் என்று சொல்லி அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து கும்பிடுகிறது அவருடைய வழக்கம். ஆனால் இப்படி ஒரு தெய்வம் உண்டு, இயேசு என்று ஒரு தெய்வம் உண்டு என்று அவர்கள் இதுவரை அறிந்ததே கிடையாது. அவர் இது சொல்லப்பட்ட போது ஒரு வயது முதிர்ந்த ஒருத்தர் சொன்னார், இத்தனை வருஷங்கள் நான் இருந்தேனே, ஏன் இதை இதுக்கு முன்பு நீங்கள் எங்களுக்கு சொல்லவே இல்லை, இப்படி ஒரு தெய்வன் உண்டு என்று சொல்லவே இல்லையே என்று அவர்கள் கேட்டுக்கொண்டது எங்களுக்கு மிகவும் ஆச்சரியத்தை தந்தது. அவருடைய வாழ்க்கையில நாங்கள் இப்பொழுதும் கூட சொல்லுகிறோம், நாங்கள் சொல்லதான் செய்தோமே தவிர அவளை மாற்ற எங்களால் முடியவில்லை. ஆனால் சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து சொல்லி ஒருவேளை அவருடைய பிற்கால வாழ்க்கையை கிறிஸ்துவர்களாக அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ வைக்க முடியும் என்று நாங்கள் செய்து அவளுக்கு தேவையான உதவிகளை செய்து நாங்கள் கிறிஸ்துவை அறிவித்துக் கொண்டு வருகிறோம். நல்லது புஷ்பராஜன் அவர்களே, நீங்கள் ஆதிகால வாசிகளுடன் தொடர்பு கொண்டு உண்மையான ஒரு கிறிஸ்தவ சேவை செய்வதற்காக பாடுபட்டு வருவதற்காக எமது நன்றிகள். அத்தோடு படித்த இளைஞர்களிடம் நீங்கள் கிறிஸ்தவ சமய பிரச்சாரம் செய்வதையும் விட படிக்காத பாமர மக்களிடம் செய்வது நல்லது நினைக்கிறீர்களா? அப்படி நல்லது என்று நினைத்தால் அது எந்த அளவில் உங்களுக்கு சாத்தியமாகிறது என்பதை பற்றி தயவு செய்து சுருக்கமாக சொல்லுங்க. அது இப்பொழுது டவுன் பக்கத்திலோ அல்லது பட்டணம் பக்கங்களிலோ சுவிசேஷ வேலை செய்வதற்கு அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் காடுகளுக்குள் சென்று சாப்பிட வழி இல்லாதபடி, படுக்க வழி இல்லாதபடி மரத்தின் மேல ஏறி நாங்கள் ராத்திரியெல்லாம் படுத்து உறங்கிக் கொண்டிருப்போம். பிறகுதான் அவளை சந்திப்போம். இப்படி கடினமான ஒரு சூழ்நிலையில அவளுக்கு கிறிஸ்துவை அறிவிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு சுலாக்கியம். கஷ்டமான இந்த வேலைதான் கர்த்தரும் விரும்புகிற வேலையாக நான் அறிகிறேன். சுகமான ஒரு ஊழியத்தை எல்லாரும் விரும்புவார்கள், ஆனால் இந்த கஷ்டமான ஊழியத்தை கர்த்தர் விரும்புகிறதை நான் அறிந்து ஆகவே அந்த ஊழியம் தான் உண்மையான ஊழியமாக நாங்கள் கருதுகிறோம். இதுல எந்த விதமான ஆதாயமும் கிடையாது, எந்த விதமான சலுகைகளும் கிடையாது, எங்களை அழைப்பவர்கள் எங்களுக்கு போக வர செலவுகளும் கொடுப்பது கிடையாது. காரணம், இது யாரும் அழைக்காத ஒரு ஊழியம். நாங்களாகவே செய்கிற எங்களுக்கு இருக்கிற பண வசதிகளை வைத்து அவிலிருந்து மருந்துகளை வாங்கி நாங்கள் செய்கிறது. இதுல நாங்கள் அடைகிற திருப்திகள் நாங்கள் பெரிய கூட்டங்களிலே நிச்சயமாக நாங்கள் அனுபவிக்க முடியவில்லை. இதுல எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் ஆசீர்வாதமும் உண்டு. நீங்கள் குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கும் போது உண்மையாகவே கற்ற விஷயம் தெரிந்த மக்களிடம் பிரச்சாரங்களை மேற்கொள்வதையும் விட பாமர மக்களிடம் இத்தகைய சேவைகளை மேற்கொள்வது சிறந்தது என்று கூறுகிறீர்கள். அத்தகைய முறையில் நீங்கள் மென்மேலும் வெற்றியடைய நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் எங்களுடைய இலங்கையில் வந்து கிறிஸ்தவ இளைஞர்களுக்கு பல அறிவுரைகளை வழங்கி வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய கிறிஸ்தவ இளைஞர்களுக்கு நீங்கள் வானொலி மூலமாக, இந்த நிகழ்ச்சி மூலமாக எதையாவது குறிப்பிட விரும்புகிறீர்களா? ஆம், மிகவும் எனக்கு ஒரு பாரம் உண்டு இலங்கை வாழ் வாலிபர்களை குறித்து. விசேஷமாக ஒன்றை கூறிக்கொள்கிறேன், எந்த வாலிபர்களும் கூடியவரை அரசியலில் தலையிடாதபடி, அரசியலை கவனியுங்கள், ஆனால் அரசியலில் தலையிடாதபடி உங்கள் படிப்புகளையும் உங்களுடைய பிற்கால வாழ்க்கைகளை குறித்தும் பாரத்தோடு செயல்படுங்கள். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தருங்கள். தவறான எந்த வழிகளிலும் தவறான நண்பர்களோடு இணைந்து அல்லது வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதபடி அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரிய பாரம் எனக்கு உண்டு. இந்தியாவை காட்டிலும் இலங்கையில ஒரு பெரிய சுதந்திரம் இருக்கிறதை நான் அறிகிறேன். அந்த சுதந்திரம் அதிகமான அளவு அவர்களை கெடுத்து விடாதபடி அவர்கள்தானே தங்களை இந்த சுதந்திரத்தை நல்ல வழியில பயன்படுத்தி அவர் சந்தோஷமாய் வாழ வேண்டும், உண்மையான தெய்வத்தை அறிந்து சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று நான் வாஞ்சப்படுகிறேன், பாரப்படுகிறேன். இலங்கையில் உள்ள வாலிபர்களுக்காக நான் ஜெபிக்கவும் செய்கிறேன். நல்லது திரு புஷ்பராஜன், நீங்கள் பிரசங்கங்கள் செய்வது மட்டுமல்ல, நான் கூட நீங்கள் மேடையில் பாடுவதை பக்தி பரவசமாக எல்லோரையும் கவரக்கூடிய விதமாக நீங்கள் பாடுவதை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் சகோதரா இறங்கி வா, இல்லை நான் தவறாக சொல்லிவிட்டேன் போல இருக்கிறது, சகைவி இறங்கி வா, நான் உங்கள் வீட்டில் தங்க வேண்டும் என்று நீங்கள் பாடினீர்கள். அந்த பாடல் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் எங்கள் கிறிஸ்தவ நேயர்களுக்கும் ஒருமுறை செவிக்க விழுந்தால் இன்பமாக இருக்கும். தயவு செய்து ஒருமுறை பாடுகிறேன். நன்றி. சகையுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சகையுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சகோதரா
நீயும் வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சகோதரி நீயும் வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். நல்லது வைத்திய கலாநிதி புஷ்பராஜன் அவர்களே, நிச்சயமாக இலங்கையில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர் வீட்டிலும் நீங்கள் வழங்கிய அறிவுரைகள், நல்ல பண்பாடுகள் தங்கும், என்றும் செழித்து ஓங்கும் என்று கூறிக்கொண்டு நீங்கள் இந்த பேட்டியளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம். வணக்கம்.